வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்திக்கான ஒரு சூப்பர் ஈஸியான தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தியோட ரொம்ப நல்ல காம்போவாக இருக்கும். இது சப்பாத்தி மட்டும் இல்லை, ரோட்டி, ஃபுல்கா அந்த மாதிரி பண்ணும்போது கூட இது சாப்பிடலாம். டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க செஞ்சு சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பருப்பை வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி அரை கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 5 விசிலுக்கு நம்ம வேக வச்சிடலாம். இருக்கட்டும், 5 விசிலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி குக்காக இருக்கணும். இதை நீங்கள் ரொம்ப மசிச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு தெரிகிற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. மார்னிங் டைமில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வதக்கிடுங்க. இது சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக நான் இப்போவே உப்பு சேர்த்துட்றேன். இதோட ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் ரெண்டுமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2-3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பருப்பு நிறையா சேர்க்க போகிறோம். ஸோ காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடைசியாக சப்புன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணியிருக்க பருப்பை சேர்த்துடலாம். நான் பாருங்கள் கொஞ்சம் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மசிச்சிட்டிங்கன்னா அந்த பருப்பே தெரியாது. ஸோ அங்கங்கே பருப்பு இருக்கிற மாதிரி ஓரளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்திருக்கனால ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நான் கொதிக்க வைக்க போகிறேன். நல்லா கொதிச்சு வரும்போது பச்சை வாசனையே இருக்காது. அதே மாதிரி கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறமா இது நல்லா திக்காகவும் ஆகிடும். இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இந்தளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இதில் கார்னிஷிங்காக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட தால் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபி இது. டயட்டர்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கவும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.